இந்தியாவின் இரண்டாவது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சான் பிரான்சிஸ்கோ நகரில் வாழும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அமெரிக்காவும் இந்தியாவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்றும் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு மிக முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் தெரிவித்தார். இரு நாடுகளிடையே வர்த்தகம், அறிவியல், கணினி துறைகளில் நல்லுறவு தொடர்பதாகவும் அமெரிக்காவின் உயர்கல்வி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான உயர் பதவிகளில் இந்திய வம்சாவழியினர் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் இரண்டாவது பொருளாதார மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய வம்சாவளி மக்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ரெண்டு நாட்டு மக்களோட நட்புறவும் எப்போ அமைந்திருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு. அதிலேயும் குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க.